ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சண்டே மார்னிங் நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாச்சு. சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோடனே ரொம்ப தாகமாக இருக்குது. சரி, நன்னாரி போட்டு வச்சுருந்தோம், இது எல்லோரும் குடிக்க போகிறோம். குடிச்சிட்டு சிக்கனு இன்றைக்கி பண்ண வேண்டியதான். சிக்கன் வெஜிடபிள்ஸ்லாம் வரும்போதே நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்கள், சிக்கன் நம்ம வாஷ் பண்ண போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சிக்கன் வாஷ் பண்ணலாம். சிக்கன் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம சமையல் செய்ய ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ஸோ 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். எல்லாம் பெரிய பெரிய பீஸாக தான் இருக்குது, இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கழுவ போகிறேன். நான் சிக்கன் கழுவிட்டு நெக்ஸ்ட்டு வேலையை பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். பட் அதில் பாருங்கள் இவ்வளோ தோல் வேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் நாய்க்கு தான் போடுவேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து மார்கண்டம் எலும்பு வாங்கியிருக்கேன். ஸோ இதை கழுவி சூப் வச்சிட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை கழுவ போகிறேன் நான். எலும்பும் வந்து கழுவி ரெடி ஆகிடுச்சு, சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பாத்திரத்தில் இந்த எலும்பெல்லாம் போட்டுட்டு கொதிக்க வச்சிருவேன். ஸோ எலும்பு இதில் போட்டாச்சு, நம்ம இதை ஸ்டவ்வில் எடுத்து வைக்க வேண்டியதான். சின்ன வெங்காயமும் பூண்டும் கட் பண்ணி இதில் போடணும். ஸோ இது கொதிக்கட்டும், நம்ம போய் சீக்கிரமாக சின்ன வெங்காயமும் பூண்டும் கட் பண்ணிவிட்டு இதில் போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. ஸோ நான் போட்ட எலும்பு நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்கு தேவையான இது வந்து மிளகும் சீரகமும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். பூண்டு, சின்ன வெங்காயம், அப்புறம் தக்காளி, கொத்தமல்லி எல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இதில் போட்டுடலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் நான் நிறையா போடுறேன், ஏன்னா சின்ன வெங்காயம் வந்து நிறையா போட்டால் இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி ஒன்று தான் கட் பண்ணேன். சரி, எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போது. ஸோ நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போடணும். உப்பு வந்து மட்டனுக்கு வந்து எப்பவும் ரொம்ப போடாதீங்க, கம்மியாகவே போடுங்க. தேவைப்பட்டால் அப்புறம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுவேன். மஞ்சத்தூள் போட்டாச்சு, என்ன அவ்வளோதான். என் சூப் அது பாட்டு கொதிச்சிட்டே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சிக்கன் கிரேவி பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பாத்திரத்தை நான் வச்சுட்டேன். ஸோ பாத்திரம் சூடான உடனே எண்ணெய் எடுத்து ஊற்றிடலாம். ஸோ பாத்திரம் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ தேவையான அளவு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான்வெஜ்ஜுக்கு எப்போவுமே கொஞ்சம் எண்ணெய் நிறையா சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நான் இவ்வளோ வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு நறுக்கி வச்சுருக்கேன், இது இதில் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம் போட்ட உடனே நான் உப்பு போட்டுருவேன். உப்பு வந்து சிக்கனுக்கு தேவையான அளவு நான் போடுறேன். ஸோ இதை நல்லா நம்ம வதக்க விட்டுருந்தோம். இது பாட்டு ஒரு சைடு வதங்கட்டும். நெக்ஸ்ட்டு நான் இதுக்கு தேவையான தக்காளியும் பச்சை மிளகாவும் கட் பண்ண போகிறேன். ஸோ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு அதுக்கு தேவையான தக்காளியும் 4 பச்சை மிளகாவும் கட் பண்ணியிருக்கேன். இதை எடுத்து போட்டுற வேண்டியதான். போட்டுட்டு நல்லா வேகட்டும். நல்லா வதக்கி முடித்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வேண்டியதான். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. ஸோ குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக வந்து பெருஞ்சீரகத்தூள் போடுவேன். இன்றைக்கி பெருஞ்சீரகத்தூள் வீட்டில் இல்லை, அதனால் நான் என்ன பண்ணேன், முழுசாக இருக்கிறதே ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ குழம்பு மிளகாத்தூள் நான் போட்டிருக்கேன். ஸோ குழம்பு தூளோட பச்சை வாசனை போயிடுச்சு. நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் 3/4 கிலோ சிக்கன் அப்படியே ஆட் பண்ணிட்டேன். சிக்கன் 65 பண்ணலான்னு பார்த்தேன். சிக்கன் 65 மசாலா பார்த்துட்டு இல்லை, அச்சோதோ இங்கே இருக்குது. சரி பரவாயில்ல, நான் எங்கெங்கேயோ தேடினா இங்கே தேட மறந்துட்டேன். பக்கத்துலேயே வச்சுட்டு செல்ஃபெல்லாம் போய் தேடியிருக்கேன். ஸோ 3/4 கிலோ சிக்கன் பண்ணி குழம்பாகவே பண்ணிட போகிறேன் நான். சிக்கன் 65 பண்ணி நம்ம ஆட் பண்ணி இதை கொதிக்க வச்சு சிம்மில் வச்சிட வேண்டியதான்.
ஸோ தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. என்ன இது கொதி வந்த உடனே சிம்மில் வச்சு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இன்றைக்கி சிக்கன் குழம்பும் ரசமும் தான் பண்ண போகிறேன். ஸோ ரசத்துக்கு தேவையான புளியை நான் ஊற வச்சுடுறேன். ஸோ குழம்பு சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, செம்ம வாசனையாக இருக்குது. பக்கத்துலேயே சூப்பும் இங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ரெண்டுத்தையும் சிம்மில் வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், இது நல்லா வேகட்டும். ஸோ சூப்பும் நல்லா கொஞ்சம் நல்லா வத்தணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ரெண்டும் ரெடி ஆன உடனே நம்ம பார்க்கலாம். அதனால் இப்போ இந்த நன்னாரி போட்டு வச்சுருக்கிறது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தகமாக இருக்கும் போதெல்லாம் நல்லா வேணுங்கிற அளவுக்கு நாங்கள் ஊற்றி குடிச்சுக்குவோம். நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இப்போ இவ்வளோ நேரம் கிச்சனில் நின்று வேலை பார்த்தது கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஸோ ஒரு கிளாஸ் ஃபுல்லாக ஊற்றிட்டு குடிக்க வேண்டியதான். என்ன சிக்கன் எல்லாம் சூப்பராக வந்துருச்சு. ஸோ இதுக்கு நம்ம வந்து மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் போல் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டிதான். நெக்ஸ்ட்டு நான் ரசம் வந்து செய்ய போகிறேன். இது ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ரசத்தை செய்ய வேண்டிதான். ஸோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ரசம் பண்ணலாம். பாத்திரம் சூடானோடனே எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வேண்டிதான். ஸோ பாத்திரம் சூடாகிடுச்சு, இந்த எண்ணெய் ஊற்றிடலாம். ஸோ கடுகு போட்டாச்சு. கடுகு பொடிஞ்ச உடனே வெங்காயத்தை போட்டுடலாம். ஸோ வெங்காயத்தை போட்டுடலாம். இந்த காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், காஞ்ச மிளகாய் போட்டுடுறேன். ஸோ இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். காற்று ஓவராக அடிக்குது, ஸ்டவ் ஒழுங்காகவே எரிய மாட்டேங்குது. சூப்பு எனக்கு தெரிஞ்சு ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், சூப்பு ரெடி ஆயிடுச்சு, சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ரசம் ரெடி ஆகணும். சாதமும் நான் வெடிச்சாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அரைச்சி வச்சுருக்க மிளகு சீரகம் பூண்டு இதில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய தக்காளியாக எடுத்தேன். பாதி போதும் ரசத்துக்கு, ரொம்ப போட வேண்டாம். ஸோ தக்காளியும் போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டிதான். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஊற வச்சுருக்க புளித்தண்ணியை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள், ரசம் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் நறுக்க வச்சுருக்க கொத்தமல்லி இதில் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடலாம், உடனே ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சண்டேக்கு தேவையான ஸ்பெஷல் ஃபுட் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சாதம் ரெடி ஆகிடுச்சு, சோப்பு ரெடி ஆகிடுச்சு, அப்புறம் இது ரசமும் ரெடி ஆகிடுச்சு, அப்புறம் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இனிமே சாப்பிட வேண்டியதுதான் பாக்கி. அதுக்கு முன்னாடி இதோ பாத்திரம் எல்லாம் எவ்வளோ சேர்ந்துருக்கு, இது எல்லாத்தையும் வாஷ் பண்ண வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போது சாப்பாடு எடுத்து வைக்க போகிறேன். ஸோ சுட சுட சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். அடுத்ததாக சிக்கன் கிரேவி. Thank you.
ஸோ நெக்ஸ்ட்டு ரசம் ஊற்ற வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட்டு ரசம் ஊற்றிக்க வேண்டியதான். ஸோ சிக்கன் கிரேவி தொட்டுட்டு நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களை வேறு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.